சாத்விக உணவு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கார ரெசிபி. அன்றாட நம்ம வீட்டில் வந்து மதிய உணவு செய்கிறோம் இல்லையா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அன்றாட செய்கிற மாதிரி உள்ள ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஆனால் ஒரு ரிச்சாக ரொம்ப நல்ல காஸ்ட்டாக நல்லா இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி போட போகிறேன். அதுதான் வெண்டைக்காய் ஸ்டெப்புடு. வெண்டைக்காயில் நிறைய வெரைட்டி செய்யலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம், வெண்டைக்காயில் தொக்குக்கிட்டு செய்யலாம், வெண்டைக்காயில் வந்து சாம்பார் வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு வெரைட்டியான ரெசிபி, வெண்டைக்காய் ஸ்டெப்புடு. இது வந்து நம்ம பாபா குழந்தை மதுபனில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மதுபன்லேருந்து நான் சிவகாசியில் இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, அங்கே பிரிண்டிங்காக வருவாங்க. அவங்களுக்கு இதை நான் வந்து முழுசாக செஞ்சு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சப்பாத்தியில் ரோல் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தியோட ரோலிங்கோடு சேர்த்து கடிச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து பிண்டி ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இன்றைக்கி நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதாவது முழு வெண்டைக்காயில் உள்ளே வச்சு நம்ம வந்து ஸ்டெப்பில் வச்சு செய்ய போகிறோம். அதை நம்ம எப்படி செய்கிறது, அது எப்படி உள்ள ஸ்டெப் வைக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வந்து அதுக்கு தேவையான வெண்டைக்காய், நான் ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி கழுவிட்டு நல்லா தொடச்சிடணும். ஈரமே இருக்கக்கூடாது, நல்ல சுத்தமான துணியில் தொடச்சிட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய வெண்டைக்காயாக இருந்தால் நீங்கள் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், சின்ன வெண்டைக்காயாக இருந்தால் அதை நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பெருசாக இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், சின்னதாக இருக்கிறத வந்து முழுசாகவே போட்டிருக்கேன் பாருங்கள். இது என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த வெண்டைக்காயை இது மாதிரி கீறி வச்சுக்கணும். உள்ளே நம்ம வந்து ஸ்டெப்பு வைக்கணும் இல்லையா, இது மாதிரி கீறி வச்சுக்கணும். இந்த வெண்டைக்காய் இதுக்கு ஸ்டெப்புக்கு தேவையான வெண்டைக்காய் நான் கீறி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உள்ளே வைக்கக்கூடிய மசால் ஸ்டெப்பில் வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, கடலை மாவு. இந்த 100 கிராம் வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு நான் எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு, உங்களுக்கு அதிகம் வேணுமோ குறைச்சி வேணுமோ தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த அளவுகள் நீங்கள் எதுக்கு போடணுன்னா, இந்த ஸ்டெப்புடு உள்ளே வைக்கிறீங்க இல்லையா அந்த அளவுக்கு தான் போடணும். அதிகமாக போட்டுடக்கூடாது. நம்ம பெரிய வெண்டைக்காயை வைக்கிறோம் ஆனால் அந்த வெண்டைக்காய்க்கு அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அந்த ஸ்டெப்புடுக்கு அந்த உள்ளே வைக்கக்கூடிய அந்த மாவுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள், எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். கூட வந்து பெருங்காயத்தூள் வாசனைக்கு சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டெப்புடு வந்து ஃப்ரை பண்ணுறதில் வதக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி அதை தாளிப்போம் இல்லையா, அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இது எல்லாமே 1/2 ஸ்பூன் வந்து ஒரு இதில் ஒரு கட்டாரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டெப் எப்படி செய்யலாம், உள்ளே வைக்கக்கூடியது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கட்டோரி எடுத்துக்கோங்க. இந்த கட்டோரியில் இப்போ நான் வந்து கடலை மாவு போடுறேன். அந்த வெண்டைக்காய்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. கடலை மாவு போட்டாச்சு. அதன் பிறகு வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு, இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நீங்கள் இந்த ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாமே போட்டுட்டு என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நம்ம, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது. அது உள்ளே வச்சு நம்ம வந்து சமப்பட்ட பேஸ்ட்டு மாதிரி இதை நம்ம எடுத்துக்கணும். இதை கரண்டியாக எப்படி நம்ம வந்து கடகடன் வேகமாக இது பண்ணால் தான் இதில் வந்து கெட்டி விழாமல் நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இது வந்து பேஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி வச்சிங்கனாக்கா உள்ள ஸ்டெப் இப்படி நிற்காது, அதனால் இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதுதான் வந்து அது உள்ளே வைக்கிறதுக்கான பேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். உள்ளே வச்சு அது நிற்கிற அளவுக்கு வந்து இந்த பேஸ்ட் இருக்கணும். இதை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வெண்டைக்காய்க்குள்ளது நம்ம வைக்கப்படும். வெண்டைக்காய் ஏற்கனவே நான் வந்து
கழுவி இது மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். இந்த பிரித்து வச்சுருக்கிற வெண்டைக்காய்க்கு நம்ம இதை வைக்கணும். வைக்கிறது வந்து ஸ்பூனால் ஸ்பூன்களோட காம்பால் வைக்கலாம், இல்லைனாக்கா கத்தியினுடைய நுனியால் இதை எடுத்தது உள்ள இப்படி வச்சு மூடணும். பாருங்கள் இது உள்ள நம்ம இப்படி வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு மாவு வந்து ஜாஸ்தி தேவையில்லை, வெண்டைக்காவோட டேஸ்ட் அதிகமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாவை குறைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ நிறையாவும் வைக்கலை, குறைச்சி வைக்கலை, ஓரளவுக்கு நான் மீடியமாக வச்சுருக்கிறேன். இது உள்ளே நம்ம இதை வச்சு வச்சு இப்படி இப்படி இது மாதிரி நம்ம மூடி கொடுத்துக்கணும். பாருங்கள் இது மாதிரி நம்ம வந்து இதை மூடி மூடி வச்சுக்கணும். பாருங்கள் பிரிச்சுட்டு இது உள்ளார ஸ்பூனோட காம்பால் வைக்கலாம், இல்லைன்னாக்கா கத்தியோட உண்மையால் வச்சு இப்படி மூடி இது மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ நான் வந்து இது எல்லாமே உழுவில் கடலை மாவு அந்த அந்த ஸ்டெப்பு வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதை வந்து நல்லா பிரித்து உள்ளே வந்து எல்லாத்தையும் வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து தாளித்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் சும்மா எண்ணெய் நிறைய கிடையாது, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம தாளித்து இதை நம்ம வதக்க போகிறோம். தண்ணியே இல்லாமல் அப்படியே அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதை நான் வதக்கிறதுக்காக அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். இந்த 2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் இப்போ காஞ்சிகிட்ருக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் இது எல்லாத்தையுமே அதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாகணும், சூடாகி பொரிஞ்சு வரணும். இந்த உளுந்தம்பருப்பு சிவக்கணும், கடுகு வெடிக்கணும், அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டு வரும். கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் போடுறேன், அதுலேயும் போட்டிருக்கேன். ஆனால் மேலே மேலே வந்து போட்டிங்களை வர்றதுக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாளிச்சிருக்கிறேன். இப்போ நல்லா இது புரிஞ்சு வருது. பாருங்கள் நல்லா சிவக்கணும், உளுந்தம்பருப்பு சிவக்கணும், கடுகு வெடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் இந்த ஸ்டெப்பில் வந்து போடணும். நல்லா வறுபடுது, வறுபடட்டும். இந்த எண்ணெயிலே தான் இதை நம்ம பொரிக்க போகிறோம். இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, எண்ணெயில் போட்டு முக்கி வேக வச்சு எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த 2 ஸ்பூன் எண்ணெயிலேயே இதை நம்ம நல்லா பொரித்து எடுக்கலாம். நல்லா செவந்திரிச்சு பாருங்கள், உளுந்தம்பருப்பு செவந்திரிச்சு கடுகு வச்சு கொண்டு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெப்பு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம அதை போடலாம். போட்டு வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெயில் எண்ணெய் வந்து எல்லா வெண்டைக்காயிலும் எண்ணெய் படணும். இந்த மாதிரி நாம் உடல சேர்த்து நல்லா இது செஞ்சலாம். நம்ம சேர்த்து வச்சுருக்கிற எல்லா வெண்டைக்காயிலையும் இந்த எண்ணெய் வந்து படுற மாதிரி நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். இடையில இடையில திறந்து திறந்து கிண்டி கிண்டி விடணும். ஒரே இடையாக மூடி வச்சுட்டே இருந்தீங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிடும். அதனால் இதை வந்து இடையில இடையில திறந்து திறந்து நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம மூடி மூடி திறந்து கிண்டி ஒரு 4-5 தடவை நான் வந்து திறந்து திறந்து கிண்டி வந்துருக்கேன். இப்போ வந்து இப்போ நல்லா முருவலாக வெந்துருச்சு. இதை கிண்டும் போது நீங்கள் இப்படி பார்த்து ரொம்ப இப்படி இப்படி போட்டு கிண்டக்கூடாது, மெதுவாக இப்படி எடுத்து ஒன்றா பிரித்து பிரித்து விட்ட மாதிரி நீங்கள் கிண்டணும். அப்போ தான் வந்து இது உடையாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு வெண்டைக்காய் கூட வடையில் பாருங்கள், உள்ளே வச்ச ஸ்டெப்பில் அப்படியே இருக்கும் பாருங்கள். அழகாக தெரியுதா, அழகாக உள்ள ஸ்டெப் இருக்குது, வெண்டைக்காய் வெந்திருக்கு, நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நல்லா வெந்துடுச்சு. இன்னும் இதை வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரைடாக வேணும்னா கூட இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரைடு நல்லா ஃப்ரைடு வெண்டைக்காய் மாதிரி ஆகிடும். எனக்கு இது வந்து எங்களுக்கு இது மாதிரி தான் போதுமானதாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதோட இது பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா வெந்துருச்சு, வெந்து மேலே இருக்க தூளெல்லாம் நல்லா வெந்து பாருங்கள், செவந்து வந்திருக்கு. இதுதான் வந்து ஸ்டெப்புடு வெண்டைக்காயோட. இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டெப்பில் வந்து காரம் உப்பு எல்லாமே இருக்கும், ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த வெண்டைக்காயில் வந்து ரொம்ப இறங்கி இருக்காங்க. ஏன்னா நம்ம அளவாக தானே போட்டோம், ஒரே அளவு தான் போட்டோம் இல்லையா. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்புக்கு வேண்டிய காரம் உப்பு தான் போட்டோம். அதனால இப்போ இறக்க போகும்போது என்ன பண்ணணுன்னா மிளகு ஜீரகத்தை நான் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பொடி மிளகு ஜீரக பொடியை கொஞ்சம் உப்பு கலந்து இதில் இப்படி மேலே ஒரு
சிட்டிகை, இந்த இதுக்கு ரெண்டு சிட்டிகை, நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகு ஜீரக பொடி வந்து அதிகமாக. இப்போ இதை சேர்த்து இதோட கலக்கும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல், மேலே இருக்கக்கூடிய வெண்டைக்காயிலாம் அந்த உப்பு மிளகு ஜீரகத்தோட அந்த ஸ்மெல்லு எல்லாமே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பாருங்கள் வெண்டைக்காய் ஸ்டெப்புடு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சி. இதை கலக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனம் கொடுக்கும், அதாவது இப்படி இப்படி போட்டு கண்ணாமண்ணான்னு கலக்காமல் இது மாதிரி நல்ல விரிவான ஒரு கரண்டியால் இப்படி அடியிலேருந்து எடுத்து ஒன்று ஒன்றா பிரித்த மாதிரி இப்படி நீங்கள் வந்து திருப்பி விடணும். இதை வந்து நீங்கள் சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது, மூடி மூடி அந்த மூடி வச்சக்கூடிய அந்த அவியல்லையே புழுங்கி வரணும். பொதுவாக நம்ம வெண்டைக்காய் வந்து குழம்புக்கோ அல்லது பொரியலுக்கோ வறுக்கிறோம்னா நம்ம அதை வந்து மூடக்கூடாது, திறந்து வச்சு வதக்கணும். ஆனால் இது வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் நேரம் மூடி வச்சாதான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்புடு அந்த உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு அதெல்லாம் வேகும், மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் வேகும். அதனால் தண்ணியே ஊற்றாமல் மூடி மூடி அந்த மூடி வச்சக்கூடிய அந்த புழுங்கல்லையே இந்த வெண்டைக்காய் ஸ்டெப்புடு வந்து ரெடியாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃப்ரையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் சாப்பிடும்போது குழகுழங்கிறது குழகுழப்பு தன்மையே இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்புடு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டெப் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்புடு வந்து நீங்களும் செய்யுங்க. வெண்டைக்காய் ஸ்டெப்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இது வந்து ரசம் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பொருத்தமான கறியாக இருக்கும். அதுமாதிரி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்பாத்தியை போட்டு சப்பாத்தியை வந்து உள்ளுக்குள்ள இதை முழுசை வச்சு சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிடலாம். நார்த் இந்தியன்ஸ் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் சாப்பிடுவாங்க, பச்சை மிளகாயை வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த வெண்டைக்காய் ஃப்ரைடு பண்ணோன்னா ஸ்டெப்டு பண்ணணும்னா அதையும் வந்து சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டை பார்த்தாலே நமக்கும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இது மாதிரி பாருங்கள் ரொம்ப அழகான வெண்டைக்காய் ஸ்டெப்டு ரெடி ஆகிடுச்சி. ஸோ இந்த வெண்டைக்காய் ஸ்டெப்டு நீங்கள் செய்யுங்க, பாபாவுக்கு போக ஆஃபர் பண்ணுங்கள், அதை சாத்வீக உணவாக்கி நீங்களும் சாப்பிடுங்க. சாத்வீக உணவில் எல்லாமே செய்ய முடியும், உலகாய உணவை காட்டிலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சக்தி நிறைந்த உணவாகவும் செய்ய முடியுங்கிறத நம்ம சங்கமிக பிராமணர்கள் உலகத்திற்கு வெளிப்படுத்தும் விதமாக இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம செய்து கொடுக்கலாம், நம்ம செய்து பாபாவுக்கு போக வச்சு சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது பி கே ஞானம். ஓம் சாந்தி. அடுத்த ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.